ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் Unit-4 எலக்ட்ரிசிட்டி லெசனில் இருக்க லாஸ்ட் பார்ட்டு அது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்குது, கரண்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வருது, ஸோ எங்கேருந்து எப்படி நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி கொண்டு வர்றாங்க, ஸோ அதுதான் அதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட். ஸோ நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஃபேன்லேருந்து லைட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண முடியுது. ஸோ அது எப்படி வருது அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ், இல்லைனா பவர் ஸ்டேஷன்ஸ், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ், அங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தெர்மோனா ஹீட், ஸோ ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணி டர்பைனை ரொட்டேட் பண்ண வச்சு அதுலேருந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் ஒரு ரேடியோ ஆக்டிவ் டீகே நடக்கும், இல்லை அப்படின்னா ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி அடுத்து வர லெசன்ஸில் அது ஃபர்தராக படிப்பீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வச்சு உங்களுக்கு என்ன ஆகுனா, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஹீட்டாக வெளியேறும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, டர்பைனை ரொட்டேட் பண்ண வச்சு அதுலேருந்து ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் கல்பாக்கமில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு நெய்வேலி. ஸோ அப்போ அந்த லாங் டிஸ்டன்ஸில் இருந்து நமக்கு வந்து வருது. எக்ஸாம்பிள், இப்போ இங்கே சிவகாசி அப்படி இருக்கோம் அப்படின்னா, அந்த லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பவர் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க, அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணும் அப்படின்னா, ஹை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வரும்போது நிறையா லாசஸ் இருக்கும் ஹீட்னால். ஸோ அப்போ ஹை வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கரண்ட்டை மினிமைஸ் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணி வந்துட்டு நம்மளுடைய ஏரியாவில் வெளியே பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேஷன்ஸ் மணிக்கு இருக்கும். ஸோ அங்கே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அது திரும்ப லோ வோல்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணிடும். அங்கேருந்து நமக்கு வீட்டுக்கு வெளியே இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக உங்களுடைய வீட்டுக்குள்ளே வரும். ஸோ வீட்டுக்குள்ளே வரும்போது ரெண்டு மெயின் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், என்னென்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபியூஸ் ஆர் எம்சிபி, இன்னொன்று மீட்டர் பாக்ஸ். ஃபியூஸ்ன்றது ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வரும்போது ஃபியூஸ் ஒயர் கட் ஆச்சுன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க அப்ளையன்சஸ் வந்து சேஃபாக இருக்கக்காக யூஸ் பண்ணுறது. எம்சிபி ஸ்விட்சும் அதே மாதிரி தான். இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் மணிக்கு இருக்கும், ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வரும்போது அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணிடும் அப்படின்னா, கட் பண்ணிடும். ஓகேவா? கரண்ட் சப்ளை கட் பண்ணி எம்சிபி ஸ்விட்ச் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ அதனால உள்ள கரண்ட் வந்து போகாது. ஸோ ரெண்டுமே ஒரே யூஸ் தான். நெக்ஸ்ட்டு மீட்டர் பாக்ஸ் இருக்கும். மீட்டர் பாக்ஸ் என்ன பண்ணுவோம், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து உள்ளே வருது, எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் அதில். ஸோ மந்த்லி மந்த்லி வந்து 2 மந்த்ஸ் ஆர் 1 மந்த் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு போவாங்க, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதை வச்சு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய இந்தியாவில் வர அந்த வோல்டேஜ் எவ்வளோனா 220-230. அதுவும் இல்லாமல் அதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். அதே இது யூஎஸ்ஏக்கும் கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்ஏக்கு வந்து 110-120 வோல்ட், உங்களுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 60 ஹெர்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க யூஎஸ்ஏக்கு. இந்தியாவுக்கு இதுதான். ஓகேவா? கனெக்ஷன் கொடுக்கும்போது ஒவ்வொரு அப்ளையன்சஸ்க்கும் ஒவ்வொரு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தேவைப்படும். எக்ஸாம்பிள், ஃபேன், பல்பு, லைட் எல்லாம் மினிமம் கரண்ட் இருந்தாலே போதும். அதுக்கு 5 ஆம்பியர் ரேட்டிங் இருக்கிற சுவிட்சஸ் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே இது ஏர் கண்டிஷனர், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து இழுக்கும். இது வந்து லோக்கு, ஃபேன் எல்லாமே லோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு. இது வந்து உங்களுக்கு ஏசி அது மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கு ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எடுக்கிறதுக்கு 50 ஆம்பியர் ரேட்டிங் இருக்கிற கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வீட்டில் மோஸ்ட்லி பேரலல் சர்க்கியூட் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா, பேரலல்னா ஒரு சிங்கிள் லூப் மணிக்கு இருக்கும். அப்போ ஒரு கனெக்ஷன் கட் ஆனாலும் அடுத்து மீதி இருக்க லூப்ஸ் எல்லாம் என்ன ஆகும், அது வாட்டுக்கு அதோடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும். அதே இது சீரீஸில் இருந்ததுன்னா அப்படி இருக்காது. ஒன்று போர்ஷனாக வரிசையாக அடுத்தடுத்து ஒவ்வொரு திங்ஸுமே என்ன ஆயிரும், டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால பேரலல் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஒயர் இருக்கும், லைவ் ஒயர், நியூட்ரல் ஒயர். லைவ் ஒயர் வந்து ரெட் கலரில் இருக்கும், நியூட்ரல் ஒயர் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அது போக தேர்டு பிளக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது கிரவுண்டோட கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துப்பீங்க. எக்ஸஸாக கரண்ட் வரும்போது அதை என்ன பண்ணும், அப்சார்ப் பண்ணி கிரவுண்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். ஸோ கிரவுண்ட்னா நெக்ஸ்ட் நார்மலாக ஃப்ளோரில் தரையில் உங்களுக்கு மண்ணை தோண்டி அடியில் அந்த ஒயர் வந்து புதைச்சி வச்சுருப்பாங்க. அது போக நிறையா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் போடுவாங்க, கறிக்கட்டை அது மாதிரி நிறையா போடுவாங்க அப்சார்ப் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஓவர் லோடிங் அண்ட் ஷார்ட் சர்க்யூட்டிங். ஓவர் லோடிங் அதிலே வந்துடும், ஓவர் லோடிங், அதிகமாக லோடு ஏற்றுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரே கனெக்ஷனில் நிறைய டிவைசஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்குது. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அதிக அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு ஒரே சைட்லேயே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அங்கே இருக்க டேமேஜ், உங்களுடைய அப்ளையன்சஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷார்ட் சர்க்யூட்டிங். இங்கே ரெண்டு வயர் சொன்னோம் பார்த்தீங்களா, லைவ் அண்ட் நியூட்ரல். இது ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சா என்ன ஆகும், கரண்ட் ஈஸியாக ஃப்ளோ ஆகும்.
அப்போ அதிகமாக கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும், இங்கே வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். எர்த்தனிங் அப்படின்றது என்னென்னா அப்ளையன்ஸோட பாடியிலிருந்து ஒரு ஒயர் எடுத்து கிரவுண்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ எக்ஸஸாக கரண்ட் வரும்போது என்ன பண்ணும், அதில் இருக்கிற அந்த எக்ஸஸ் கரண்ட்டை உங்களுக்கு அந்த ஒயர் வழியாக கிரவுண்டுக்கு சென்ட் பண்ணிடும். ஸோ அதுதான் எர்த்தனிங். அந்த ஒயர் பேர் எர்த்தனிங் ஒயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எல்இடி பல்பு. எல்இடினா லைட் எமிட்டிங் டயோட். இது வந்து ஒரு செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செமிகண்டக்டர்னா கண்டக்டர் இன்சுலேட்டர்ஸ் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சர்டன் கண்டிஷனில் தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா கண்டக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கேலியம் ஆர்சனைட் அண்ட் கேலியம் பாஸ்பைட் தான். ஸோ இதனால அந்த ரெட் ப்ளூ க்ரீன் அந்த கலர்ஸ்லாம் வருது எல்இடியில். ஸோ ஏன் எல்இடி யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்இடி பல்ப்ஸை, இதில் ஃபிலமெண்ட் கிடையாது, முதல் இந்த பல்ப்லாம் ஃபிலமெண்ட் இருக்கும். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், இங்கே அப்படி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது. அதுவும் இல்லாமல் நிறைய கலர்ஸ் அவைலபிள், உங்களுக்கு லாஸ் ஹீட் எனர்ஜி லாஸ் ஆகிறதும் கம்மி தான், பவர் கன்சப்ஷனும் கம்மி தான், ஈஸியாகவும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும், எக்ஸ்பென்சிவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் அதோட அட்வான்டேஜஸ். ஸோ அதனால இந்த பல்ப் யூஸ் பண்ணுறோம். செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே. செவன் செக்மெண்ட் இதில் எண்ணி பாருங்களேன், செவன் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஏலேருந்து எஃப் ஜி வரைக்கும் உங்களுக்கு வந்து நேமிங் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்கள் கேல்குலேட்டர்ஸ் வாட்ச் அதில் ஸ்மார்ட் வாட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட்லி இருக்கும். இப்போ எனக்கு சப்போஸ் ஜீரோ வேணும் அப்படின்னா உங்களுடைய இதில் இப்படி ஜீரோ காட்டும். அப்போ இந்த அவுட்டரில் இருக்கிறது மட்டும் ஏ பி சி டிஇஎஃப் அது மட்டும் ஆன் ஆகும், ஜி மட்டும் ஆஃப் ஆயிரும். ஒருவேளை எனக்கு ஒன் வரணும் இல்லைன்னா டூ வரணும்னு என்ன பண்ணணும், டூ இந்த ஷேப்பு. ஸோ அப்போ என்ன வரும், ஏ பி ஜி இ டி. ஸோ இது மட்டும் ஆன் ஆச்சுன்னா எனக்கு டூ கிடைக்கும். ஸோ அப்போது இந்த கனெக்ஷன்ஸ் அந்த ஏழு டிஸ்பிளே இருக்கிறதுல கரண்ட் எங்கே ஃப்ளோ ஆகுதுன்றதை பொறுத்து, நம்ம ப்ளஸ் பண்ணுறதை பொறுத்து கரண்ட் சப்ளை ஆகும், அதில் க்ளோ ஆகும், அதை வச்சு நமக்கு வந்து டிஸ்பிளேயில் தெரியும். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் எத்தனை இது வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம். கால்குலேட்டர்ஸில் இது தான் மோஸ்ட்லி இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட்டு எல்இடி டிவி. எல்இடி டிவி ஃபஸ்ட்டு அந்த டிவிலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு, அடுத்து ரெட் ப்ளூ க்ரீன் ஆர்ஜிபி கலர்ஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எல்இடி டிவியை இன்ட்ரடியூஸ் பண்ணது 1977 ஜேம்ஸ் பி மிச்சல் அப்படின்றவங்க. அதுக்கப்புறம் சோனி வந்து 2007 கிட்ட உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த எல்இடி டிவி பழைய காலத்து டிவி விட எப்படி இருக்கும், பழைய காலத்து டிவி பெருசாக இருக்கும், இது ரொம்ப தின்னாக இருக்கும், ஈஸியாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடலாம். அதுவும் இல்லாமல் பவர் கன்சப்ஷன் கம்மி, லைஃப் ஸ்பேனும் அதிகம், பிக்சர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அதை விட இது அதிகமாகவும் இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், காஸ்ட் எஃபிஷியன்சியும் நமக்கு ஈஸியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ மோஸ்ட்லி எல்இடி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சு. ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தோம், இதில் மெயின் கண்டென்ட்னா இது தான். நெக்ஸ்ட்டு இதில் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் எல்இடி கொடுத்துருப்பாங்க, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ரெண்டுக்குமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அட்வான்டேஜ் இருக்கும், இதுக்கு மெரிட்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டையும் பார்த்துக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸோ இது நம்ம வீட்டில் இருக்க அப்ளையன்சஸ் பற்றி, இதில் இந்த பார்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.